வணக்கம் வெல்ல எம்பெருமானின் துணை வேண்டி கேபிட்டல் டிவி ஊடாக உலகெங்கும் இந்நிகழ்வினை பார்த்து கொண்டிருக்கின்ற எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நேயர்களே, தினமும் ஒரு பொன்மொழிகளை நாங்கள் பார்த்து வருகின்றோம். இன்றைய தினமும் ஒரு பொன்மொழியோடு உங்களை சந்திக்கலாம் என்று எண்ணுகின்றேன். சிறந்த ஒரு அறிஞர் அரிஸ்டோட்டில், அவருடைய பொன்மொழிகள் இந்த உலகத்திலே வாழ்பவர்களுக்கு நல்லதொரு வழிகாட்டியாக இருந்தது. அந்த ஒரு பொன்மொழியை இன்றைய தினம் நாங்கள் பார்ப்போம். அதிலே சொல்லப்படுகிறது, சிரிப்பு வருகின்றபோது அதை பற்றி நீ சிந்தனை செய்யாதே, ஆனால் சிரிப்பு போகின்றபோது நீ அதை பற்றி சிந்தனை செய். அப்போது ஒரு வீட்டிலே சிரிப்பு, சந்தோஷம் இருக்கின்ற போது, வருகின்ற போது அதை பற்றி நீ சிந்தனை செய்யாதே, அந்த சந்தோஷம் போகிற போது நீ அதை பற்றி சிந்தனை செய். அப்படி சிந்தனை செய்தால் நீ காலம் முழுக்க சந்தோஷமாக வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பாருங்க, அந்த எல்லா வீட்டிலும் அதை எல்லாரும் சிரிச்சு கொண்டிருக்காண்டு இல்லை. எல்லாம் அப்படியே பெரிசா சிரிச்சு கொண்டிருந்தால் கொண்டு போய் அப்படியே விஜர் வாட்டில் போட்டுடுவான். எல்லாம் என்ன சிரிச்சு கொண்டிருக்கான். அப்போ எல்லாம் சிரிச்சு கொண்டு சந்தோஷமாக இருக்கிற வீடும் இல்லை. இப்போ எல்லாம் அழுது கொண்டிருக்கிற, பாருங்க இப்போ எங்கே அழுகிறத எங்கே சிரிக்கிறேன்னு தெரியாமல் சிரிக்கிறான். கல்யாண வீட்டில் பாருங்கோ, அப்படியே எல்லாரும் அப்படியே மணமக்களுக்கு பக்கத்தில் நின்று அப்படி அழுவேற மாதிரி தான் இருக்கிறான். இல்லை ஏண்டா கொஞ்சம் பயத்திறந்து சிரியன் சந்தோஷமே, அந்த பிள்ளை கல்யாணம் செய்ய உனக்கு தானே சந்தோஷம், சிரிக்கான். எல்லாம் அப்படியே பேரஞ்ச மாதிரி நிற்பான். பாருங்க, கல்யாண வீட்டில் போய் பார்த்தா தெரியும் இந்த பிள்ளை நல்லா வரப்போ வந்து இவனுக்கு மனம் பெறாது. அப்போ கல்யாண வீட்டில் பார்த்தால் செத்த வீட்டுக்கு நின்ற மாதிரி நிற்கிறான் போய். இனி கல்யாண வீட்டுக்கு போகிறாக்கள் என்ன ஜோதிச்சா சரி, சிரிச்சு கொண்டு நிற்கணும் போய். அதுக்கு தான் கல்யாண வீட்டாக போகிறாஸ், செந்தளிப்பா நிற்க வேணும், நல்ல வசனங்களை பேச வேண்டும். அதால் தான் அந்த தாலி கட்டுற நேரம் கட்டி மேளம் அடிக்கிறது. ஏண்டா முன்னுக்கு இருந்ததோண்டு பெருமூச்சு விட்டுதோண்டா மணமக்கட்ட வாழ்க்கை போச்சு. எனக்கு முன்னு 65 வயசில் இருக்கு, இன்னும் கல்யாணம் கட்டாமலண்டு பெருமூச்சு விட்டு தோண்டால் அது மணமக்கட்ட வாழ்க்கை போச்சு. அப்போ அந்த சத்தம் இந்த தாலி கட்டுறதா மணமக்கட்ட காதில் கேட்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் கெட்டி மேளம் கட்டுறாரு, பெரிய மேளமாட்டி நடக்கு. அப்போ இப்படியெல்லாம் நம்மவர்கள் வகுத்து வச்சிருக்கிறார். எனவே அந்த இடத்துல போய் நீ சந்தோஷமாக நிற்க வேண்டிய இடத்துல சந்தோஷமே தான் நிற்க வேண்டும். அப்படி பேரஞ்ச மாதிரி நிற்கக்கூடாது. கல்யாணம் விட்ட போய் இன்றைக்கு பாருங்க, அந்த காலத்தில் என்றால் அவ்வளோ சந்தோஷம், பந்து வைக்கிறதுக்கு ஒரு குரூப், அப்படியே அப்படி அவ்வளோ சந்தோஷமாக நிற்கும். இப்போ பந்து போடுறதுக்கு மக்கள் இல்லை, சாப்பாட்டை தானே போட்டு தானே மூக்கு முட்டை தின்றுட்டு தானே வயிறு விங்கி போய் திரிகிறான் செமியா குணத்தில். அப்போது இப்படியெல்லாம் பாருங்க, அவனுக்கு சாப்பிடக்கூடாத வருத்தம், அவனுக்கு போட்டு எங்கே கல்யாணம் விட்டு என்னென்று சாப்பிட்றது, அவன் சாப்பிட்டுட்டு திரிகிறான். அப்போ இப்படியெல்லாம் அந்த இடத்திலே நாங்கள் மாற வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிற. கல்யாணம் விட்டு போனால் சந்தோஷமாக இருக்கவன், இப்போ பார்த்தால் மாறி கல்யாணம் விட்ட போய் சோகமாக நிற்கிறான், செத்த வீட்டில் சந்தோஷமாக நிற்கிறான். கல்யாணம் வீட்டுக்கு வந்த மாதிரி போட்டார் இவர், எப்படா போவரண்டு பார்த்து கொண்டிருந்த, இல்லாட்டா உனே போக்காட்டி இருப்பான், கிழவனுக்கு கல்லை தூக்கி தலையில் போட்டான். அப்போது செத்த வீட்டில் கல்யாணம் வீட்டுக்கு வந்தவன் மாரி நிற்கிறான். இப்போ பாருங்க, கண்ணை செத்த வீட்டில் நான் உதத்தான் போய் பார்க்குறது, இப்போ செத்த வீட்டுக்கு நான் போனாலும் கிணவர் இப்போ என்ன பார்க்க போகிறான், என்ன பார்த்துட்டு அழாதவனும் அழப்போகிறான் அந்த இடத்துல. இந்தால் பார்க்குது இங்கே சொல்லுதோ தெரியாதுன்னு. உண்மை அதுதான், நான் கிண வீடுகளில் போய் உதத்தான் நோட் பண்ணுறது. அங்கே அந்த காலத்தில் என்றால் ஒப்பாரி வச்சு அழுது தங்களோட துன்பங்களையெல்லாம் வெளிப்படுத்துவார்கள். இப்போ ஒப்பாரி வைக்கிறதுக்கும் பொம்பளைகளுக்கு ஒப்பாரி பாட்டு தெரியாது,
அது ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணின மாதிரி அப்படியே விக்கி 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 ஒரு ஒரு அழுகை அழுது போட்டு ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் கண்ணை கதக்கி போட்டு சரி பொடி போக போது பொழிகிலி என்றால் ஒரு கொஞ்சம் கூட கத்துவினம் அவ்வளவு அதோட சரி. அதுவும் 30 கிலோவின்ற பொடி நிம்மதியாக போகுது இல்லை, அங்கே ஒரு கிலோவின்ற பொடி கேட்டுக்களால் போக புள்ளிகளே விட இல்லை, 5 புள்ளிகளும் வந்து சங்கிலியில் ஒரு பிடி, எங்கே போகிற செத்தாலும் தேமணிச்சு போக முடியே இல்லை. தேமணிச்சின்ற சங்கிலியில் 5 பிள்ளையும் ஒரு பிடி, சங்கிலி எனக்கு தான், கிழவியை கொண்டு எரிக்கணும் சுடலையில அது எரிக்கலா, சங்கிலி எனக்கு மூத்தாவது நிற்கிது, ரெண்டாவது நிற்கிது இல்லை, அவள் போக்கு முதல் எனக்கு தான் சங்கிலி என்று சொல்லி போட்டு சேர்த்து அது மேனேஜ், 3வது நிற்கிது, நான் தான் கிழவியை வச்சு பார்த்தேன் நான், எனக்கு தான் சங்கிலி என்று. அப்போ 5 பிள்ளைகளும் சங்கிலியிலே ஒரு பிடி, வாழ்ந்த காலத்திலும் கிழவி சந்தோஷமே இந்த பிள்ளைகளால் வாழ முடியே இல்லை, போகிற காலத்திலேயாவது கிழவி சந்தோஷமே கட்டையில் போகமென்று பார்த்தால் கிழவியை அந்த ஒரே ஒரு சங்கிலி போட்டிருந்தா அந்த சங்கிலியை கூட 5 புள்ளிகளும் விடுவது இல்லை, சங்கிலியில் மரணம் பிடி. அப்போது இந்த இடத்துல வச்சு பார்க்குற போது மகிழ்ச்சியை நாங்கள்லாம் துளைக்கிறோம். அப்போது மகிழ்ச்சியை நாங்கள் துளைத்து விட்டு மகிழ்ச்சி எந்த பக்கத்தால், இப்போ வேறுங்க எல்லாரும் பேரஞ்ச மாதிரி தான் தெரிகிறான் ஊரில் பார்த்தா, ஒருதண்ட முகத்திலும் சந்தோஷம் இல்லை, ஏனென்றால் இப்போ அந்த மகிழ்ச்சி இல்லை. அந்த காலத்தில் துளாமிதித்து தோட்டம் செய்து கஷ்டப்பட்டு நம்மவர்கள் வாழ்ந்த காலத்தில் எல்லாம் அப்பு ஆச்சு எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, ஏன் இப்போ அந்த மகிழ்ச்சி எங்கே போனது என்றால் காசு வந்ததும் மகிழ்ச்சி போட்டுது. அப்போ பணம் மகிழ்ச்சியை தராது, அப்போ பணத்தை கண்டது மகிழ்ச்சி போட்டுது, ஒற்றுமை போட்டுது, எல்லாம் போட்டுது. எனவே தான் சந்தோஷம் வருகிற போது அதை பற்றி சிந்தனை செய்யாத, அந்த சந்தோஷம் முன்னிலை இருந்து போகிற போது அதை பற்றி நீ சிந்தனை செய், சந்தோஷம் ஏன் போனது, இப்போது எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லோருடைய முகத்திலேயும் மகிழ்ச்சி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, காசு இருக்குது, டிவி இருக்குது, புரிச்சு இருக்குது, எல்லாம் இருக்குது, மகிழ்ச்சியை துளைத்து விட்டு நிற்கிறோமே ஏன் என்று சிந்தனை செய். இந்த சிந்தனைக்கான விட உனக்கு கிடைக்கும், காசு இருக்குது, பொருள் இருக்குது, புரிச்சு இருக்குது, டிவி இருக்குது, எல்லாம் உனக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது, அன்றைக்கு அது இல்லை, நல்ல வீடு இல்லை, டிவி இல்லை, பிரிட்ஜ் இல்லை, ஒரு ஓலை கொட்டிலுக்கிலே தான் வாழ்ந்திருந்தோம், ஆனால் சந்தோஷம் இருந்தது. இன்றைக்கு ஏன் அந்த மகிழ்ச்சி இல்லை என்று பார்த்தால் அப்போது நீ சிந்தனை செய்து பார், ஒற்றுமை இல்லை, அடுத்தவனை மதிக்கின்ற பண்பு இல்லை, அன்பு இல்லை, இவை இல்லை என்றால் உனக்கு எங்கே ஐயா மகிழ்ச்சி வரும், நீ எத்தனை கோடிக்கணக்கில் காசு வச்சிருந்தும் உனக்கு எப்படி ஐயா நிம்மதி வரும். அந்த காலத்திலே ஒரு மரண வீடு நடந்தால் அந்தி ஏட்டி வர சொந்த வந்தமெல்லாம் அப்படியே இருக்கும் வீட்டோட, இப்போ கிழவின்ற பொடி வெளியில் போன கையோடு அவன் எல்லாம் பாய்ஞ்சிடுவான், மேனும் ஓடிடுவான், நான் லண்டனுக்கு போகணுமென்று அவன் பாய்ஞ்சிடுவான், கிழவி தனியாக போக வேண்டியா, அந்தியாட்டி மட்டும் வந்து எல்லாம் நல்ல டிக்ஷனரி புத்தகத்தையும் கமுகங்கண்டையும் ரேத்தட்டுகளையும் கொடுத்து வார வண்டி ஆத்மாவை சாந்தி அடைய செய்தது. கிழவி சாப்பிடாமல் கிடந்து பட்டினியோட கிடந்து அப்படியே கிழவி செத்தது சிகடமிழுத்து, அந்தியாட்டிக்கு எல்லாருக்கும் அப்படியே எல்லாம் குடுகுடாண்டு கொடுத்து ரேத்தட்டை கொடுத்து கமுகங்கண்டை கொடுத்து காசு கூடி எங்கட ஜனம் அப்படியே முங்களையாக விட்டுட்டு, இப்போ கன வீடுகளில் இப்போ ரேத்தட்டு தான் கொடுக்குறாது அங்க. அப்போது இப்படியெல்லாம் செய்கிற நீங்கள் அந்த அவர்களை மகிழ்ச்சி படுத்த வேண்டும். அப்போ காசை வச்சிருக்கிற போது அந்த காசால் நாங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்போ சந்தோஷமான வாழ்வை நாங்கள் இப்போது ஒருவரும் வாழ இல்லை, சந்தோஷம் போய்விட்டது, கனகாலமே போய்விட்டது அது. அப்போ அந்த சந்தோஷத்தை நாங்கள் எப்படி எடுக்க வேண்டும் என்பதை சிந்தியுங்கள். அந்த சிந்திப்பு தான்
மனிதன் மனிதனாக வாழ்ந்தால் அன்போடு பண்போடு எங்கட மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்ந்தால் போன சந்தோஷத்தை நாங்கள் திருப்பி எடுக்கலாம் என்று கூறி நாளைய தினமும் உங்களை இன்னுமொரு நல்ல பொன்மொழியோடு சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.